ஓகே, நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா விசிட்டிங் கார்டு போடுறது பார்த்தோம், என்னென்ன டூல்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரீகால் பண்ணிடலாம். மூவ் டூல் அப்படிங்கிறது பார்த்தோம், அடுத்து ரெக்டாங்கிள்ஸ் பார்த்தோம், ரவுண்ட்ஸ் பார்த்தோம். இந்த இதை மட்டும் டீட்டெயில்ஸாக பார்த்துட்டு நம்ம அடுத்து ஒரு விசிட்டிங் கார்டு, அழகாக ஒரு விசிட்டிங் கார்டு வந்து நம்ம வந்து டிசைன்ஸ் போட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைரெக்டாக இங்கே வரீங்க, அதாவது அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா சேஃப் டூல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேஃப் டூல். இந்த சேஃப் டூல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையாச்சும் வளைக்கிறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த சேஃப் டூல் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங் டூல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது அந்த டூல் ப்ரே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் டூல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரீ ஹேண்ட் டூல் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இமேஜையே நம்ம வெக்டாராக வரைஞ்சி எடுக்கலாம். நீங்கள் நெட்லேருந்து ஏதாச்சும் டவுன்லோட்ஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அது ரெசல்யூஷனோட இல்லை, இல்லை என்னோட இமேஜே நான் கார்ட்டூன் மாதிரி நான் வந்து வரையணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன், இல்லை ஒரு லோகோ டிசைன் கம்பெனிக்கு பிராண்டடாக கொடுத்துருக்கீங்க அந்த லோகோ டிசைன்ஸ் தான் நம்ம வேணும் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்கன்னா அதையும் நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வரையக்கூடிய டூல்ஸ் மட்டும்தான் இந்த ஃப்ரீ ஹேண்ட் டூல்ஸ் அந்த சேஃப் டூல், இந்த ரெண்டுமே வச்சு நம்ம இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிங்கம் படம் மாதிரி இருக்கு, ஆனால் இது வந்து நெட்ல இருந்து எடுத்த ஒரு இமேஜ் அப்படிங்கிறது. நான் இதை வந்து கலர் ஐடியா நான் மாற்றணும், எனக்கு ஏத்தாப்புல நான் ஏதாச்சும் என்னோட டிசைன்ஸ்க்கு மேலே இது ஒரு லோகோ மாதிரி நான் செட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரைஞ்சி எடுக்கணும். ஏன்னா இது மட்டும் நம்மளுக்கு தனியாக வேணும் இல்லையா, ரெசல்யூஷனோட கிடைக்கணும், பிக்சல் இல்லாமல் நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம வரைகிறோம். இல்லை எனக்கு இது மட்டும் தான் வேணும்னா நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் வச்சு கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம், ஆனால் பிரச்சனை இல்லை. பட் பிக்சலோட இருக்கும், நம்ம பிரிண்டிங் அடிக்கும் போதோ செய்யும் போதோ தெளிவ்னஸ் இல்லாமல் இருக்கும், அதனால தான் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கிற கூடியது. இப்போ நான் வந்து வரையலாம், இப்போ வரைகிறது நான் வரைகிறேன் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியுது இது எவ்வளோ பிக்சலாக இருக்குது அப்படிங்கிறது. நான் இப்போ வந்து இதை வரைய போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டூல்ஸ் எடுக்க போகிறோம்னா ஃப்ரீ ஹேண்ட் டூல்ஸ், ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா F5 கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ அந்த ஃப்ரீ ஹேண்ட் டூல்ஸ் எடுத்துட்டேன். எங்கே வைக்கணுமோ இங்கேயும் அங்கேயும் ஒரு பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸ் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த வளைவானது வளைஞ்சு தானே இருக்கு, ஆனால் நான் வச்ச கோடானது ஸ்ட்ரெயிட்டன் கோடாக வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம பெண்ட் பண்ணணும், அதாவது கேவ் பண்ணணும். அப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா இப்போ தான் செகண்டான இந்த சேஃப் போகிறோம். இந்த சேஃப் டூல் எடுத்துகிட்டு இப்போ இது வளையணும் அப்படின்னா நான் இப்போ நகட்டி பார்க்குறேன், பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நகருது. எனக்கு எப்படி நகரணும் அப்படின்னா வளைவாக தானே நகரணும், அப்போ இதுக்கு வளைவ்னஸ் கொடுக்கணும். வளைவ்னஸ் கொடுக்குறதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா கேவ் பண்ணணும். கேவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் வைக்கணும், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட்ஸ், ஒரு புள்ளி. ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு புள்ளியானது இங்கே வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஜாயின்ஸ், இதெல்லாம் போக போக என்னன்னு புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா இந்த ஜாயினஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஜாயின்ஸ் கொடுத்துட்டேன், சாரி கேவ் கொடுத்துருக்கேன், ஒரு புள்ளி வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கேவ் லைன்ஸ் நான் அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த கேவ் கொடுத்தவொடனே எனக்கு இங்கே ஆரோ மார்க்ஸ் மாதிரி வந்துருச்சு, தெரியுதா உங்களுக்கு? நான் இப்போ இதை மூவ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா எப்படி வளைஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இருந்தாலும் இந்த பக்கமும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காரல. இப்போ இதை கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆரோ மார்க்ஸ் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த ஆரோ மார்க்ஸ் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஓகே வளைஞ்சாச்சு, ஆனால் இங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சரியாக உட்காரல. அப்போ தான் நம்ம இப்போ அந்த ஆரோ மார்க்கில் எடுக்க போகிறோம். இந்த ஆரோ மார்க் இதுக்குள்ளே தான் இருக்குது. இதை நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா, நான் இப்போ வெளியே இருந்து ட்ராக் பண்ணுறேன், எந்த டூலில் வச்சு ட்ராக் பண்ணுறேன்னா சேஃப் டூலில் வச்சு ட்ராக் பண்ணேன். ட்ராக் பண்ணோடனே எனக்கு ரெண்டு ஆரோ மார்க் மாதிரி காட்டுது. இந்த ஆரோ மார்க் எதுக்குன்னா நம்ம இஷ்டப்படி வளைச்சிக்கலாம். இப்போ நான் அந்த ஆரோ மார்க்ஸ் எடுக்கிறேன், இந்த வளைக்கிறேன் பாருங்கள், அது மேலே அழகாக உட்காருதா. அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு வளைவு, இங்கிட்டு ஒரு வளைவு இருக்கு. மறுபடியும் நம்ம வளைவு வரைகிறதுக்கு என்ன எடுக்கணும், ஃப்ரீ ஹேண்ட் டூல். ஃப்ரீ ஹேண்ட் டூல் போகிறோம், அதே டாட் லைன்ஸ், அதோட ஜாயினஸாக தான் வரையணும். ஸோ அது மேலே ஒரு புள்ளி, மறுபடியும் இங்கிட்டிருந்து எதுக்கு வரையணுமோ இப்போ நான் ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கு நம்ம கேவ் கொடுக்கணும் இல்லையா. மறுபடியும் நம்ம சேஃப் டூல் போகிறோம், ட்ராக். நான் இப்போ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்னா ஒரு புள்ளி வச்சுட்டு நீங்கள் போய் கேவ் கொடுங்கன்னு சொன்னேன். அப்படி நீங்கள் ஒவ்வொருத்துக்கும் புள்ளி வைக்காமல் இந்த மாதிரி மொத்தமாகவே நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ நான் மொத்தமாக ட்ராக் பண்ணிவிட்டு நான் கேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே கேவாயிருச்சு. நான் இப்போ பாருங்களேன், நான் வளைக்கிறேன், வளைவுங்கிறது அதுவாகவே வரும், தெரியுதா? அப்போ நான் எல்லாத்துக்குமே ஒரே ஆங்கிளில் நான் கேவ்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன்னு அர்த்தம். இப்போ இதையும் நான் கேவ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான் வரைஞ்சாச்சு. இல்லை இன்னும் கொஞ்சம் தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் ஜூம் பண்ணி அது மேலேயே அக்யூரேட்டாக கொஞ்சம் கூட மாறாமல் உட்கார வச்சுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா உள்ளே கொஞ்சம் வெளியே கொஞ்சம் தள்ளி இருக்கு, உள்ளே கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்ப நான் இத வெளியே எடுத்து வேற கலர் கொடுத்து உங்களுக்கு காமிக்க உங்களுக்கு தெரியும். இப்ப நான் இத வரைஞ்சு வச்சிருக்கேன். நான் இப்ப கலர் கொடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா, பிக்சல் அடிக்கிறது தெரியுதா? கொஞ்சம் கூட தெரியல எவ்வளவு நீட்டா இருக்கு அப்படிங்கிறது. இதே மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்ஸ் வேணாலும் நீங்க வரைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இப்ப வந்து இந்த புலியோட சாரி சிங்கத்தோட வாய் மாதிரி இருக்கு இல்லையா, மூக்கு மாதிரி, இப்ப பாத்தீங்கன்னா இங்கனக்குள்ள 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 ஃபுல்லா பிளாக் ஆட் பண்ண மாதிரி ஆட் பண்ணிருக்காங்க. இப்ப இதை உங்களுக்கு வரைஞ்சு காமிக்க, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, நான் இதை வரைகிறேன். பட் ஆனா எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் அப்படிங்கறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சீக்கிரமா நீங்க வரைய கத்துக்கிடுவீங்க. நான் இப்ப இங்க ஒரு புள்ளி வச்சுட்டேன், மறுபடியும் சேஃப் டூல் எடுத்து அட்ஜஸ்ட் பண்றேன், அவ்வளவுதான். மறுபடியும் ஃப்ரீ ஹேண்ட் டூல் எடுக்கிறேன். உங்களால் ரொம்ப வச்சுட்டு நீங்கள் போகாமல் ஒரு 4-5 ஸ்டெப்புக்கு மட்டும் புள்ளி வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகலாம். ஃபுல்லாகவே நீங்கள் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்களா, வரைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ அதையும் இதையும் பக்கத்தில் வச்சு பாருங்கள் எவ்வளோ சேமாக இருக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு லோகோ டிஃபிகல்ட்டாக வரைஞ்சிருக்காங்க அப்படின்னாலும் இந்த ஃப்ரீ ஹேண்ட் டூலில் ஈஸியாக நீங்கள் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். இதை உங்களுக்கு ப்ராஜெக்டாக ஏதாச்சும் ஒரு விசிட்டிங் கார்டு போடுறீங்க அப்படின்னா அது மேலே லோகோவாக ப்ராண்டடாக வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். இல்லை இதே நீங்கள் வரைஞ்சி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணி நீங்களாக ஒரு லோகோவாக நான் வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். வேற கலர் அதுக்கு